Hi guys, this is Nivita. In the video, MSc Max Partial Differential Equation abdingra subject la irukkakoodiya boundary value problems abdingra topic oda introduction dhaan paakka poru. Adhu mattum illama Dirichlet problem, Newman problem idellathoda difference ellame enna abdingrada paakka poru. Okay va? So namakku sila sila vishayangal vandu kutti kutti vishayangal ellame theriyama irukum. So adha namba starting introduction la irundhu padikkumbodhu nalla puriya aarambikkum. Adhu dhaan paakka porom. Nammaloada earlier chapters la ellame namba vandu initial value problem, initial boundary value problems ellame paathirukkom. இந்த சாப்டர்ல வந்து நம்ம வந்து பவுண்டரி வேல்யூஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு வேல்யூ அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ணுவீங்க. அது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படினா ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையோ அல்லது பர்టిక్యులரான பவுண்டரி கண்டிஷன்ஸையோ சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? சோ அததான் வந்து பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அப்படினு சொல்வாங்க. ఫిజికலா பேசும்போது இது வந்து டைமை பொறுத்தது கிடையாது. இது வந்து only ஸ்பேஸ் குவாடினேட்ஸ் பொறுத்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் குவாடினேட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இப்போ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைப்பர்போலிக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலிப்டிக்கல் டைப்பான பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிப்டிக்கல் டைப், ஹைப்பர்போலிக் டைப், பாரபோலிக் டைப் இந்த மாதிரிலாம் இருக்குது. பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எலிப்டிக்கல் டைப்பில் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து எலிப்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சம் ஆஃப் த வெல் நவுன் எலிப்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் லேப்லஸ் ஈக்குவேஷன், டெல் ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ, பாய்சன் ஈக்குவேஷன் டெல் ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என், அப்புறம் ஹெல்மோஹார்ட்ஸ் ஈக்குவேஷன் டெல் ஸ்கொயர் யூ ப்ளஸ் லேம்டா யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ, லேம்டாங்கிறது பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ராடின்ஜர் ஈக்குவேஷன் டைம் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது, டெல் ஸ்கொயர் யூ ப்ளஸ் லேம்டா மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இன்டூ யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு எலிப்டிக்கல் ஈக்குவேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எலிப்டிக்கல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது அளவுக்கு இருக்கும். இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் ஆர் கன்சிடரபிளி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸை விட. செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்டிக்கல் டைப் இன் என் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். எப்படி இருக்கும்னா டெல் ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என் கமா யூ ஆஃப் எக்ஸ் ஒன் கமா யூ ஆஃப் எக்ஸ் டூ அப் டு யூ ஆஃப் எக்ஸ் என் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா டெல் ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் யூ எக்ஸ் ஐ இன்டூ எக்ஸை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டெல் ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது லேப்லஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த டெல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம வந்து லேப்லஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நெப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா என்னென்னா சமேஷன் ஆஃப் கே டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாமே முக்கியமானது. இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீட்டிங் ஜென்ரல் எலிப்டிக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக வி ஷல் ஃபர்ஸ்ட் கன்சிடர் சிம்பிள் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் ஆர் லேப்லஸ் ஈக்குவேஷன் இன் டூ டைமென்ஷன். முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாகவே எலிப்டிக்கல் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு லேப்லஸ் ஈக்குவேஷன் எடுப்போம், அதிலிருந்து டூ டைமென்ஷனில் எடுத்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்போ வந்து ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பர்டிகுலர் டொமைனில் ஒரு பர்டிகுலர் இதில் வந்து எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஹார்மோனிக்னு சொல்லுவோம்னா அது வந்து லேப்லஸ் ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் த ஃபங்க்ஷன் லேப்லஸ் ஈக்குவேஷனையும் அண்ட் த ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டூ டெரிவேட்டிவ்ஸ் ஆர் கண்டினியூஸ் இன் டி. அந்த ஃபங்க்ஷனும் சரி, அதுக்கு பிறகு ஒரு டெரிவேட்டிவ் எடுக்கிறது, அதுக்கு பிறகு ஒரு டெரிவேட்டிவ் எடுக்கிறது, இந்த மாதிரி மூணுமே வந்து அந்த பர்டிகுலர் டொமைனில் கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இன் டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஹார்மோனிக்னு சொல்லுவோம் இன் டொமைன். எப்போ அப்படின்னா இது வந்து லேப்லஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் அதோட ஃபர்ஸ்ட் டூ டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸ் இன் டியாக இருக்கணும். சின்ஸ் லேப்லஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒரு லீனியராக இருக்கிறதுனால அண்ட் ஹோமோஜினியஸாக இருக்கிறதுனால ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸும் ஹார்மோனிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு வந்து டெரிச்சிலட் ப்ராப்ளம், அதுக்கடியில் வர்றது வந்து டெரிச்சிலட் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணணும், இப்போதான் நான் சொன்னேன் என்னென்னா பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னா நம்ம வந்து யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அது வந்து ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பவுண்டரி கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டு ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஓகே ஹார்மோனிக்கின் டியாக இருக்கணும், அது வந்து என்ன பண்ணணும் யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஆன் பி. இதில் எஃப் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரிஸ்கிரைப்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம் ஆன் த பவுண்டரி பி. பி அப்படிங்கிறது பவுண்டரி, டி அப்படிங்கிறது டொமைன். ஓகேவா? ஆஃப் த டொமைன், அந்த ஒரு பர்டிகுலர் டொமைன்
டிசைனோட பவுண்ட்ரியை தான் பி அப்படின்னு சொல்லுவாங்க. டி இஸ் எ இன்டீரியர் ஆஃப் த சிம்பிள் க்ளோஸ் பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ் பி. அந்த பியோட உள்ளுக்குள்ளே இருக்கிறத தான் வந்து நம்ம டீன்னு சொல்லுவோம். டிங்கிறது இன்டீரியர், ஓகேவா. ஃபிசிக்கலாக சொல்லணுன்னா த சொல்யூஷன் யூ ஆஃப் த டெரிச்சரல் ப்ராப்ளம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டெரிச்சரல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள், ஃபார் சர்க்கிளுக்கு சால்வ் பண்ணுங்கள், ரெக்டாங்கிளுக்கு சால்வ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும், யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா. அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் த பாடி. ஸோ ஒரு பாடியில் ஒரு ஸ்டெடியாக அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நோ சோர்சஸ் ஆர் சிங்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ அதுக்கு வந்து யாரும் வந்து ஹீட் அதுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க, அதுலேருந்து ஹீட்டை எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடியில் வந்து எப்படி வந்து ஹீட்டு ஸ்டெடியாக பரவுது அப்படிங்கிறத தான் வந்து டெரிச்சரல் ப்ராப்ளம் சொல்லும். வித் டெம்பரேச்சர் பிரஸ்கிரைப்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த பவுண்ட்ரி. அந்த ஒரு பர்டிகுலர் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாங்க, ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்லா பாயிண்ட்ஸ் அந்த சர்க்கிளுமே வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ பேசிக்காக வந்து இது எல்லாமே ஹீட் பேஸ் பண்ணி தான் வருது, ஓகே. ஃபிசிக்கலாக சொல்லணும்னா இதுதான். அந்த யூ அப்படிங்கிறது வந்து எதை இது பண்ணுது அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் அ பாடி கண்டெய்னிங் நோ சோர்ஸ் ஆர் சிங்ஸ் ஆஃப் ஹீட் வித் டெம்பரேச்சர் பிரிஸ்கிரைப்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த பவுண்ட்ரி. இப்போ செகண்ட் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் தான் வந்து நியூமேன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இதுலேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்கணும், யூ ஆஃப் எக்ஸ் கமாவை ஹார்மோனிக் இன் டீன் வரும். ஸோ அது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, டோ யூ பை டோ என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ஆன் பி அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். முதல்ல யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து டோ யூ பை டோ என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வித் இது கூட என்னென்னா இன்டெக்ரல் ஓவர் பி எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது வரும். இப்போ டோ யூ பை டோ என் டினோட்ஸ் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் யூ. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ்னா என்னென்னா, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ இந்த டோ யூ பை டோ என் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் யூ அலாங் த அவுட்வர்ட்ஸ் நார்மல் டு த பவுண்ட்ரி. இப்போ இதுதான் பவுண்ட்ரினா, இதுக்கு வெளிப்புறமாக வந்து அந்த டோ யூ பை டோ என் அப்படிங்கிறது குடிக்குது. ஸோ இந்த கண்டிஷன் 8 இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொல்லுவோம்னா, கம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் அட் இட் இஸ் அ கான்சிக்வன்சிஸ் ஆஃப். ஸோ இந்த கண்டிஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூலியமாகவும் அதுக்கப்புறம் லேப்லஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல அது மூலியமாகவும் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ த சொல்யூஷன் யூ ஆஃப் திஸ் ப்ராப்ளம். இப்போது இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சொல்யூஷன் யூ தான் கண்டுபிடிப்போம், யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான். ஸோ அது வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த body containing no heat sources, no heat sinks when the heat flux across the boundary is prescribed. அதாவது முதல்ல வந்து at all points on the boundary அப்படின்னு சொன்னோம், அது வந்து டெரிச்சலட் ப்ராப்ளம், எல்லா பாயிண்ட்ஸ் அந்த பவுண்ட்ரி. இது வந்து என்னென்னா அக்ராஸ் த பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரியும் தாண்டி போய், ஓகேவா, உங்களுக்கு வந்து எந்த விதமான ஹீட் கொடுக்கறதும் இல்லை, ஹீட் வந்து வெளியே இது பண்ணுறதும் இல்லை. வென் த ஹீட் ஃப்ளக்ஸ் அக்ராஸ் த பவுண்ட்ரி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கும் போது தான், ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது தான் அந்த யூ அப்படிங்கிறது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. பேசிக்காக உங்களுக்கு நியூமேன் ப்ராப்ளமுக்கு அதே மாதிரி தான் சர்க்கிள் கொடுப்பாங்க, நிறைய இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து யூ ஆஃப் எக்ஸ் கமாவே கண்டுபிடிப்பீங்க. அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுக்கு அக்ராஸ் த பவுண்ட்ரியை தாண்டி ஹீட் வந்து எப்படி சிங்க், எப்படி ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, இந்த அக்ராஸ் த பவுண்ட்ரிஸ் ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அந்த பாடியில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது தான். த கம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் இன் திஸ் கேஸ் மே பி இன்டர்பிரேட்டட் ஆஸ் ஹீட் ரெக்குயர்மெண்ட் அட் த ஹீட் நெட் ஃப்ளோ அக்ராஸ் த பவுண்ட்ரி பி ஜீரோ. இது கம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது எதையும் எதையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜீரோவையும் அந்த நெட் அந்த நெட் ஹீட் ஃப்ளக்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூ ஆஃப் எக்ஸ் கமாவை ஹார்மோனிக் இன் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்னா, டோ யூ பை டோ என் ப்ளஸ் ஹெச் ஆஃப் எஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ஆன் பி, வேர் ஹெச்ஓ எஃப்ஓ வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ராப்ளமில் யூ வந்து நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பாடி. ஒரு பாடியில் ஸ்டெடியாக அந்த டெம்பரேச்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஃப்ரம் த பவுண்ட்ரி ஆன் விச் ஹீட் ரேடியேட்ஸ் ஃப்ரீலி இன் டு த சரௌண்டிங் மீடியம் ஆஃப் ப்ரிஸ்கிரைப் டெம்பரேச்சர். அதாவது அது ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுது, ஹீட் ரேடியேட்ஸ் ஃப்ரீலி, ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் பாடியில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஃப்ரம் த பவுண்ட்ரி ஆஃப் விச் அந்த பவுண்ட்ரியிலேருந்து ஹீட் வந்து
ஃப்ரீயாக ரேடியேட் ஆகுது இந்த சரௌண்டிங் மீடியம் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு டெம்பரேச்சர். ஃபோர்த் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ்னு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ராபின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் நம்ம UXY தான் கண்டுபிடிப்போம். இஸ் ஹார்மோனிக் இன்டி விச் சாட்டிஸ்ஃபைஸ் அ பவுண்ட்ரி கண்டிஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் போர்ஷன் ஆஃப் த பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ இஸ் ஈக்குவல் டு F1 ஆஃப் S1 B1, டோ யூ பை டோ என் இஸ் ஈக்குவல் டு F2 ஆஃப் S1 B2. இதில் வந்து பவுண்ட்ரின்னு டோட்டலாக சொல்லும்போது B1 plus B2. இப்போ இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ஷனை வந்து சொல்கிறது தான் வந்து ராபின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெரிச்சலட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வரும். இதில் பேசிக்காக உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, யூ ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு F1 ஆஃப் எக்ஸ். இதெல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடியது. லைக் நியூமேன் ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து டோ யூ பை டோ எக்ஸ் இந்த மாதிரியான ஒரு டைப்பில் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பேசிக்காக உங்களுக்கு இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அதெல்லாமே ஓகே, செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அதெல்லாம். பட் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறும். இது வந்து நார்மலாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு வந்து லைக் டிஃப்ரென்ஷியேட் மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா நம்ம யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு, இங்கே வந்து டோ யூ பை டோ என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை சொல்ல வரேன். ஓகே. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஹீட்டை பொறுத்து தான் வருது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே அந்த பவுண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.